கவின் புகழ் பாடும் வெளிநாட்டவர்கள். சோ திங் மியூசிக் வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு முதல் ஒரு போஸ்ட் வந்து அவங்களுடைய ஆஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாட்டவரும் அவருடைய மகளும் சேர்ந்து இன்னாமயில் சோங்குக்கு பக்காவா பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு தமிழ் தெரியுமா, அந்த வரிகள் புரியுமா அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க பண்ண விதத்தை பார்க்க சோ நம்ம பசங்க பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ தயவு செய்து கதவை சாத்தவும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அந்த வேர்ட்ஸ் வரைக்குள்ள அவர் சொல்றாரு, அவருடைய மகள்கிட்ட மகள் போய் சாத்துறாங்க. அப்புறம் அவர் வந்து ஆக்ஷன் பண்றாரு, இன்னா மயிலு அப்படின்ற மாதிரி அந்த லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கரெக்டா வருது. அப்புறம் அவருடைய மகள் வராங்க, டான்ஸ் பண்றாங்க, ஒரு சின்ன பிள்ளை, அப்புறம் வந்து அவர் ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தாங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. சோ இது வந்து கவின் அவர்களுடைய லிப்ட் படத்தோட இன்னா மயிலுடைய பாட்டு ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், வேர்ல்டு வைட் வந்து ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஃபீவரை வந்து காமிக்குது, வேற லெவல். சோ கவின் அவர்களுக்கும் லிப்ட் படக்குழுவினர் அவர்களுக்கும் இந்த ஒரு மாபெரும் வெற்றிக்கு நம்ம சகோதரர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னாமயிலு சோங்கோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டில் இருக்க வரிகள் எல்லாம் உண்மையான வரிகளாக இருந்துச்சு. நடைமுறையில் என்ன நடக்குதோ அதான் ஒரு வரிகளில் போட்டுட்டு அந்த பாட்டை வந்து சிம்பிளாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த உண்மையை சொன்னதுக்காகத்தான் வந்து இந்த பாட்டு வந்து இவ்வளவு தூரம் தரமாக சிறப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அடுத்தது ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்கள் பற்றிய ஒரு கேள்விக்கான பதில். லொஸ்லியா மேம் அவர்களுடைய ரசிகை என்னுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அண்ணா, லொஸ்லியா மேம் அவர்கள் அண்ட் ஆக்டர் பூர்ணாஸ் அவர்கள் அவங்க படம் என்னாச்சு, இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த படம் கேன்சல் ஆகலை. லாஸ்ட் அப்டேட் வந்து August 30 லொஸ்லியா மேம் அவர்களே அவங்க அவங்களோட போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. அண்ட் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி அவங்களும் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் சம்மந்தமான அப்டேட் ஒன்றும் இல்லை. அதே சமயம் அந்த படம் கேன்சல் ஆயிட்டு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அந்த படம் இன்னும் டாக்ல இருக்கு. இப்போ இருக்கிற லாக்டவுன் சிச்சுவேஷன், கொரோனா சிச்சுவேஷன் அண்ட் லொஸ்லியா மேம் அவர்களுடைய கூகுள் குட்டப்பம் படம், அதுக்கு இனி ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் இனி தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கேன்சல் ஆனதை பற்றி வந்து இன்னும் சொல்லப்படவில்லை. ஸோ இப்போ லொஸ்லியா மேம் அவர்களிடம் ஆஃபீஷியலாக நமக்கு தெரிஞ்சு இருக்கிற படங்கள் ரெண்டு படங்கள், ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் படம், இன்னொன்று வந்து கூகுள் குட்டப்பம் படம். ஃப்ரெண்ட்ஷிப் படம் வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சு ஸோ ரிலீசிங்கு டேட் பார்த்து கொண்டிருக்காங்க அண்ட் ப்ரொமோஷன் ஒர்க் அதுக்கு முதல் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய ஒர்க் இருக்கின்றது. ஸோ அப்டேட் கிடைச்சோடனே நம்ம சேனலில் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோட அப்டேட். இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.